வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஃபார்மசி அப்டேட்டில் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ஸோ டிப்ளமா இன் ஃபார்மசி அது மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்டர்டு ஃபார்மசிஸ்ட் ஃபார்மசிஸ்ட் கோ கோர்ஸ் முடிச்சிருப்போம் இல்லையா வெதர் டி ஃபார்ம் ஆர் பி ஃபார்ம் ஸோ நம்மளுக்கு வந்து ஃபார்மா கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டியில் இப்போ நமக்கு ரீசெண்டாக இருக்கக்கூடிய இன்டர்வியூ அப்டேட்ஸ் வந்து பார்த்துடலாம் ஜாப் லொக்கேஷன் எங்கே எவ்வளோ சேலரி இன்டர்வியூ டேட் எப்போது எந்த பிளேஸில் வந்து நம்ம அட்டன் பண்ண வேண்டியிருக்கோம் அதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும் காமனாக நம்ம வந்து கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தோன்னா ஆல் ஓவர் இண்டியா வந்து எங்கே வேணாலும் நமக்கு போஸ்டிங் இருக்கும் அது வந்து சில போஸ்டிங் வந்து டெம்பரரி பேசிஸில் கான்ட்ராக்ட்ஸெலாம் இருக்கும் சிலது பெர்மனன்ட் போஸ்டிங்காக இருக்கும் ஏதாவது ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் இல்லை மெடிக்கல் காலேஜஸில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நார்த்தில் நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு பாசிபிள் இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ நம்ம அதையும் நம்ம அந்த டைமில் தெரியப்படுத்திக்கலாம் ஃபர்ஸ்ட் என்னென்ன இன்ஃபர்மேஷன்கிறத நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்க்கலாம் இதில் வந்து என்னென்னா இன்டர்வியூ ஃபார் ஃபார்மசிஸ்ட் அட் ஹோமிபாபா கேன்சர் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் ஓகேவா ஸோ இதுதான் நம்ம ஜாப் லொக்கேஷன் ஹோமிபாபா கேன்சர் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் இன்டர்வியூங்க தான் ஃபார்மசிஸ்ட் இன்டர்வியூ அட் ஹோமிபாபா கேன்சர் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் ஓகே தி டாடா மெமோரியல் சென்டர் டிஎம்சிசியை காம்ப்ரிஹென்சிவ் கேன்சர் சென்டர் வித் அ மிஷன் டு அச்சீவ் தி ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் பேஷண்ட் கேர் கேன்சர் ப்ரிவென்ஷன் கேன்சர் ரிசர்ச் அண்ட் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ஃபார் ஆன்காலஜி அண்ட் ஆல்ரிடி டிசிப்ளின்ஸ் ஸோ இதில் வந்து டாட்டா மெமோரியல் சென்டர் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுடைய கேன்சர் சென்டரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதனுடைய ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட்டில் ஸோ இதில் வந்து பேஷண்ட் கேர் மட்டும் இல்லாமல் கேன்சர் ப்ரிவென்ஷன் கேன்சர் ரிசர்ச் புற்றுநோய் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் அப்புறம் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ஆன்காலஜி டிபார்ட்மெண்டில் நிறையா பண்ணிட்டு வராங்க டிஎம்சி அதாவது டாடா மெமோரியல் சென்டர் இஸ் அன் அட்டானமஸ் பாடி ஃபண்டட் கண்ட்ரோல்டு பை த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி ஸோ அட்டாமிக் எனர்ஜி கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் பாடி தான் வந்து டிஎம்சி ஓகே டாடா மெமோரியல் சென்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே வருது டிஎம்சி இஸ் அஃபெல் affiliated to Homi Baba National Institute HBNI Homi Baba National Institute அதனுடை affiliation தான் TMC அந்த அந்த affiliation கீழ வரக்குடிய ஒரு institute தான் TMC இப்பு இங்க வந்து pharmacist posting காக வெண்டுதான் interview update குடுத்துக்கிறாங்க நமக்கு எல்லாதுக்குமே தெரியும் essential education and experience என்ன வேண்டனா B form with minimum 1 year experience or diploma in pharmacy with minimum three years working experience in dispensary அல்லது ஃபார்மசி ஆஃப் தி ஹாஸ்பிட்டல் ஹேவிங் மினிமம் டூ ஹண்ட்ரட் பெட்ஸ் டூ ஹண்ட்ரட் பெட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ஃபார்மஸில் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரிஜிஸ்ட்ரேஷன் வித் ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் வித் டியூலி அலாட்டட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இஸ் மேண்டேட்ரி ஸோ நம்ம வந்து ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் பி ஃபார்மசி ஆர் டிப்ளமா இன் ஃபார்மசி நம்மளோட நேமை ஃபார்மசி கவுன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவோம் இல்லையா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பி ஃபார்மஸியோ இல்லை டிப்ளமா இன் ஃபார்மஸியோ கரண்ட்டில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்க இருக்கிறவங்களை விட ரிஜிஸ்டர்டு கேண்டிடேட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க வித் எக்ஸ்பீரியன்ஸோட ஓகேவா அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஆன் கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம் டிசைரபுள் அதாவது சிஸ்டமேட்டிக்காக கம்ப்யூட் என்ன சொல்கிறது இப்போ ஆன்லைனில் தான் இப்போ நம்ம எல்லாமே இருக்குது ஸோ பில்லிங் செக்ஷன் ஸ்டாக் பார்க்குறது எல்லாமே ஆன்லைன் இருந்தனால அதில் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நண்பர்கள் இருந்தால் கண்டிப்பாக டிசைரபுளாக இருக்கும் கேண்டிடேட் சுட் பி ப்ரிப்பேர்டு டு ஒர்க் இன் ஷிஃப்ட் டூட்டீஸ் இன்க்ளூடிங் நைட் ஷிஃப்ட் இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் ஒர்க் பண்ணும்போது த்ரீ டைம்ஸ் ஷிஃப்ட் இருக்கும் மார்னிங் ஆஃப்டர் ஈவினிங் இப்போ நைட் டைம்ஸ் இருக்கும் ஸோ அதனால் அதுக்கும் ரெடியாக இருக்கு இருந்தால் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க ஏஜ் லிமிட் ஆஸ் ஆன் வாக்கின் இன்டர்வியூ டேட் தேர்ட்டி இயர்ஸ் எப்போ நமக்கு இன்ட்ரோடேட் வருதோ அந்த டைம் தேர்ட்டி இயர்ஸ் ரெகுனைஜ் லிமிட் மந்த்லி ரெமனேஷன் இன் இன்ட்ருபீஸ்

ஓகேவா ஸோ காண்ட்ராக்ட்வல் போஸ்ட் போஸ்டிங் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் நாட் கம்பல்சரி கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்கார்டு டு கேரி பயோடேட்டா ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் பேன் கார்டு ஆதார் கார்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் ஒன் செட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் ஆல் சர்டிஃபிகேட்ஸ் ஆன் கிவன் டேட்ஸ் ஃபார் அட்டன்டிங் இன்டர்வியூ பொதுவாக இப்போ நம்ம வந்து ஒரு இன்டர்வெட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்புறம் ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒரிஜினல் ஆஸ் வெல்லஸ் ஒன் செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பி நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும் இது வந்து மேண்டேட்ரி அப்படிங்கிறதுனால டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்மகிட்ட உள்ள சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து சிங்கிள் பிடிஎஃபில் ஒரு சாஃப்ட் காப்பியும் அடுத்து ஹார்ட் காப்பியும் வந்து நம்ம எடுத்துக்கிட்டது பெஸ்ட்டு நம்ம வந்து இன்டர்வியூக்கு போகும்போது குயிக்காக நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு ஈஸியாக ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் வாக்கின் இன்டர்வியூ பார்த்தோன்னா டேட் வந்து எங்கன்னா டியூஸ்டே செகண்ட் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பிட்வீன் நைன் ஏஎம் டு டென் ஏஎம் ஆன் கான்ட்ராக்டு த்ரூ தேர்ட் பார்ட்டி அவுட் சோர்ஸஸ் கான்ட்ராக்டர் பிளேஸில் சொல்லியிருக்காங்க பிளேஸ் எங்கன்னா ஹோமிபாபா கேன்சர் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் ஸ்ரீ கிருஷ்ணா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ் எங்கன்னா உமாநகர் கேம்பஸ் முசஃபா முசஃபார்பூர் பீகார் எயிட் டூ டூ ஜீரோ ஜீரோ ஃபோர் ஸோ பீகாரில் இருக்கக்கூடிய முசஃபார்பூர் அப்படிங்கிற பிளேஸில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ் உமாநகர் அது வந்து எங்கேனா ஹோமியோபாபா கேன்சர் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் ஓகேவா ஸோ பீகாரில் தான் இன்டர்வியூ ஸோ நமக்கு வந்து நார்த்தில் போயிட்டு நம்ம அட்டன் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அட்டன் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங்காக வேண்டியும் இந்த மாதிரி ரிசர்ச் சென்டர்லாம் இருக்குது ஸோ டிஎம்சி அஃபிலேஷன் கீழே ஹோமி பாபா கேன்சர் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர்லாம் இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ஒரு எக்ஸ்போசரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணுறோம் டே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்கலாம் நிறைய நமக்கு வர கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதிகமாக நார்த்தில் இருந்து வர மாதிரி தான் இருக்குது சப்போஸ் இது நம்ம நார்த்தில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாம் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இந்த மாதிரி போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் ஸோ அதனால் ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக வேண்டியும் அடுத்து ஃபர்தராக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக வேண்டியதாக நம்ம ஷேர் பண்ணுறோம் அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இன்றைக்கி உள்ள அப்டேட் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் அதாவது பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் டாக்டர் ஆஃப் ஃபார்மர்ஸ் டிகிரி கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஈவினிங் பிஎம் தான் லாஸ்ட் டேட் ஏற்கனவே நமக்கு டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு டைம் கொடுத்துருந்தாங்க டுவெண்ட்டி ஃபஸ்ட்டுலேருந்து இப்போ ஃபைவ் டேஸ் எக்ஸ்டென்ட் பண்ணதுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்த் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாராவது பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா நான் ஈவினிங் ஃபைவ் ஓ க்ளாக் முன்னாடி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணிடணும் அதுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம நம்ம மெடிக்கல் சயின்ஸ் வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருந்தாங்க நாமளும் ப்ரீவியஸ் இயர் அதை பற்றி இன்ஃபர்மேஷன் பேசியிருந்தோம் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ நம்மளுடைய பெர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்புறம் ஸ்டடி அதாவது எஜுகேஷனல் இன்ஃபர்மே குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் ஃபோட்டோகிராஃப் அப்லோடிங் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறது எல்லாமே ப்ராப்பராக அப்லோட் பண்ணிவிட்டு ஃபீஸ் பேமெண்ட் அதுக்கு முன்னாடி கரெக்டாக கொடுத்துட்டு நம்மளுடைய இமெயில் நம்மளுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாமே கரெக்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு மெரிட் லிஸ்ட் வரும்போது அதை பார்க்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி